அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும், நம்ம நாட்டுக்கோழிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வேலிகள் தேவையான அனைத்து வகையான ஃபென்சிங் ப்ராடக்ட்டுக்கும் சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய யூனிட் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கிற நம்ம மாருதி வயர் நெட்டிங் கம்பெனியில் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்காக உங்க கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அதிகமாக கேட்டுட்டு வந்து நாட்டுக்கோழி ஓப்பனில் வளர்த்தணும், ஏதாச்சும் நீங்கள் செஞ்சிருந்த ப்ராஜெக்ட் இருந்தாச்சும் இருந்தால் போடுங்க, இல்லை எனக்கு நாட்டுக்கோழி மேய்ச்சல் முறைக்கு தேவையான பொருளெல்லாம் வேணும், ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. அவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகள் வந்து எனக்கு ஃபிக்ஸிங்கில் வந்து லைவ் டெமோ கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய சஜஷன் கேட்டிருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் ஓன் செலவில் நம்ம கம்பெனியிலேருந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஃபார்மிலே அமைச்சு இந்த ஃபார்மில் லைவ் டெமோ நாட்டுக்கோழி பண்ணைக்கு ஒரு மேய்ச்சல் முறையில், அதாவது ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கராக இருது ஆனால் பக்கத்து காட்டுக்கெல்லாம் போகுது, பிரச்சனை வருது, இதெல்லாமே தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏரியாவுக்கு ஃபென்சிங் பண்ணி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸாக இந்த வீடியோ இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடியும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நாட்டுக்கோழி பண்ணைக்கு ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன ஷார்ட் அவுட் விஷயம் நான் ஃபென்சிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பொருளை நீங்கள் நம்மகிட்ட ப்ரொக்யூட் பண்ணும்போது எது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாங்க. இது நம்ம புதுசாக அமைச்சக்கூடிய ஃபார்முங்க. இதோட டோட்டல் ரன்னிங் ஃபீட் வந்து 50x60 அப்படிங்கிற சுற்றளவில் நம்ம ஃபென்சிங் அமைச்சிருக்கிறோம். இது நார்மல் கல்லுக்கால் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோங்க. வாங்க ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கலாம் எது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இது நம்ம டைமண்ட் வேலி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, சூஸ் பண்ணுற வேலி நாட்டுக்கோழிக்கும் போது 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படிங்கிற கான்செப்டில் நான் போகலை. ஆக்சுவலி வந்து பாருங்கள், இது எல்லாமே சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முக்கு. முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் ரிவைஸ் நான் பண்ணணும், அதாவது எல்லாருமேனாலையும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து செலவு பண்ணி இந்த ஃபார்ம் அமைக்க முடியாது. அதனால் வந்து எந்தெந்த மெட்டீரியலெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து பட்ஜெட் வைஸ் கம்மி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் வலை விட்டுருங்க, இங்கே பாருங்கள் செயின்லிங் ஃபென்சிங் போட்டிருக்கேன். இந்த செயின்லிங் ஃபென்சிங் நான் வந்து 3 இன்ச் கேப் தான் போட்டிருக்கேன், 12 கேஜ் திக்னஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம ட்விஸ்டட் மாடல் டைப் தான் போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ட்விஸ்டட் மாடல் டைப் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி. நம்ம வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸோட ஃபவுண்டர்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கம்பெனி பேர் மாருதி வயர் நெட்டிங், நம்ம பிராண்ட் பேர் ட்விஸ்ட் ஃபென்ஸ். ஸோ இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து யார் எட்டி குதிச்சு வராமல் இருக்கு, அதாவது நம்ம சாலைக்கும் இந்த சைடு தள்ளி தான் போட்டிருக்கிறோம் இந்த ஃபார்மை. ஸோ இந்த மேலே வந்து டோட்டலாக ட்விஸ்ட் ஃபென்ஸ் டைப் போட்டிருக்கிறோம். இந்த வலையை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வலையை வாங்கிட்டு போய் கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வலை டைட்டாக லூஸாக இருக்குது, நம்ம கட்டினால் சரியில்லை. இங்கே பாருங்கள் இந்த வலையோட எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத. டோட்டலாக வந்து வலையிலே இப்படி போய் சாஞ்சாலும் திரும்ப ரிட்டர்ன் ரீட்டைன் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து வலை ஸ்டிஃப்னஸாக கட்டியிருக்கணும். இந்தளவு கட்டினா மட்டும்தான் நீங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடிய வலையோட அளவும் கரெக்டாக வரும், உங்களோட பர்பஸ் ஷார்ட் அவுட் ஆகும். இதை அமுத்தி பார்க்கணும், வலையை கட்டி முடிச்சுட்டு இப்படி அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கணுங்க. இந்த ஃப்ரண்டேஜ் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 இன்ச் போட்டுங்க. ஏன்னா நம்ம கண் பார்வையில் இருக்கிறனால மேக்ஸிமம் வந்து இந்த 3 இன்ச்சஸ் போட்டாவே இந்த சைடெல்லாம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி இதெல்லாமே டோட்டலாக 3 இன்ச் போட்டிருக்கிறேங்க. இது ஒவ்வொரு கல்லுக்கு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் குறைக்கிறதுனால 10 அடிக்கு ஒன்று போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் 10 அடிக்கு ஒன்று இந்த டோட்டலாக செட் பண்ணிட்டேங்க. அப்புறம் இப்போ அப்படியே இன்சைடு வரும்போது இந்த ஏரியா வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டுக்கு விட்டுருக்குறோம், அந்த சைடு வந்து உங்களுக்கு நம்ம மாட்டுக்கெல்லாம் விட்டுருக்கிறனால டோட்டலி அது அப்படியே இருக்குது. இந்த சைடு வர 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 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரெண்டு சைடு ரோட் பேஸுங்க எனக்கு, அதாவது சாலை தடம் பக்கத்து தோட்டத்துக்காருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சாலை தடம். ஸோ ரெண்டு பேருக்கு போயிட்டு வரனால பொதுவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏரியா என்ன பண்ணோன்னா 2.5 இன்ச் கேப் போட்டேங்க. இந்த சைடு 2.5 இன்ச் கேப் போட்டேன். ஸோ ஃப்ரண்டேஜில் 3 இன்ச் போட்டு இந்த சைடில் வரும்போது 2.5 இன்ச் கேப் போட்டுருச்சும் போட்டிருக்கிறேங்க. இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது, ட்விஸ்ட் மாடல் மாதிரி இருக்குது அப்படின்னா, இது ஒரு டைப்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபார்முக்கு எமர்ஜென்சிக்காக நம்ம தேவைப்படுறதுனால மெட்டீரியலை ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்ணாமல் இருந்தது. பட் அதை நான் எடுத்து ரெடி பண்ணி அது ட்விஸ்டட் டைப் மாதிரியே உங்களுக்கு கட்டியிருக்கிறோம். பட் இது வந்து நார்மல் மாடல் தான், ட்விஸ்டிங் ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. பட் ஈவந்தோ வந்து நான் ஒரு சைடாக பிளான் பண்ணி கட்டியிருக்கேங்க. இது மேலே ஏறினா காலை கிழிக்கும், அது ஒரு மெயின் பர்பஸுக்காக இந்த சைட் போட்டிருக்கேன். இது ரோட் ஃபேஸ்னால உங்களுக்கு தெரியும் போக்குவரத்துகள் இருக்கும், ஆட்கள் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக பண்ணுவோம்க்கா இப்படியே விட்டுட்டேங்க. இந்த சைடு இதெல்லாமே வந்து டோட்டலாக வந்து 2.5 இன்ச் தான். இந்த சைடு வந்து இது பேக் எண்டு, அதாவது இதோட அளவு வந்து 50 அடி, இது வந்து 50 அடியாக வச்சுருக்குறேங்க. இதோட நீட்ட வாக்கு வந்து 60 அடி நீளமாகவும் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறேங்க. நான் கொஞ்சம் வாஸ்து பார்த்து தான் பிளான் பண்ணி கட்டினேங்க. மற்ற மாதிரி வாஸ்து பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை விட நான் ஒரு சரி நம்ம ஒரு வீட்டுக்கு முன்னாடி அமைக்கிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பண்ணும்போது இன்னுமே எந்த அளவு தெளிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் நோக்கத்தில் 50x60 ஒரு வாஸ்து படி பார்த்துட்டு தான் பிளான் பண்ணி எல்லாம் கட்டினேங்க. வாங்கின கல்லில் ஒரு 2-3 கல் தான் மிச்சம். அந்த கல் ஆல்ரெடி வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாவே லென்த்து தெரியும், இது 8 அடி கல்லே இல்லை, இது கிட்டத்தட்ட 9.5 அடி கல் இருக்கும். கல்லெல்லாம் வாங்கி 2-3 இயர்ஸ் இருக்குங்க. வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருந்தோம் அந்த கல்லை, அப்புறம் அந்த கல்லை யூஸ் பண்ணி எங்கள் ஃபார்ம் அமைக்கிறதுக்கு நமக்கு பயன்படுத்துறதுக்கு ஆயிடுச்சுங்க.
இதுவும் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலி 2.5 இன்ச் கேப் தான் போட்டிருக்குறேங்க. இது நான் ட்விஸ்ட் பென்ஸ் போடல, என்ன ரீசனாக போடல அப்படின்னா, எங்கிட்ட இருந்த மெட்டீரியல் எமர்ஜென்சி கேஸஸில் வேறு இடத்துல கட்டியிருந்த மெட்டீரியல், அதை திரும்ப கழட்டி நான் கொண்டு வந்து இந்த இடத்துல போட வேண்டிய பர்பஸ்னால டோட்டலாக இந்த சைடு வந்து பழைய மாடல் டைப் தான் போட்டிருப்பேன். வேறு பக்கம் போட்டிருந்த மெட்டீரியல் அப்படின்னு நான் சொன்னலங்க, அது இன்னும் இல்லை போகிற வேற பக்கம் போட்டிருந்தது அப்படின்னா, நம்ம தோப்புக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல நம்ம அப்சிங்களே என்ன பண்ணி போட்டாங்க, தோட்டு ஒரு தோட்டலாக ஒரு தோப்பு நின்பட்டி வீணில் நாட்டுக்குடி வளர்த்துறேன்ட்டு அளவாக ஒரு 30x40 அப்படி மாதிரி பிளான் பண்ணியெல்லாம் போட்டாங்க. பட் நாங்கள் அந்த இடத்துல சொன்னோம் மட்டை விழுந்தால் டேமேஜ் ஆகும்ன்ட்டு, கேட்கல. பட் அவங்க போட்டாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து நான் ரீஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அவங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ஆச்சுங்க. 7 வருஷம் கழிச்சு அதே வலையை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அந்த வலையோட இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம மாருதி பிராண்டில் பழைய மாடல் வந்துட்டு ட்விஸ்ட் மாடல் இல்லாமல் நார்மல் வாக்கிங் மாடல் போட்டிருந்த டைப்பு, அதை பேக் இதில் போட்டுங்க. இந்த சைடு பூராமே வந்து அந்த வலை தான், அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பழைய வளையத்தை யூஸ் பண்ணியிருப்போம். அது மண்ணுக்குள்ளே எல்லாம் இதான மெட்டீரியல் தான். பட் ஈவனாக எடுத்து நம்மக்கிட்ட இருந்த ஒர்க்கர் வச்சு ப்ராப்பராக பண்ணும்போது அதை ஒரு தெளிவாக ஃப்ரெஷ் மெட்டீரியல் மாதிரி காட்டியிருக்கிறோம். பட் இது எல்லாமே ஒரு பட்ஜெட் வைஸ் கொண்டு வரணும், ஒரு லைவ் டெமோ. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தோப்புக்குள்ளே ஒரு 10 கோழி தான் வளர்த்திட்டுருக்கிறேன். பட் இது வந்து ஒரு டெமோ ஃபார்ம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செட்டப் பண்ணோம். இது முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அப்புறம் எல்லாம் பாருங்கள், நம்ம கோழி வந்து அடுத்தது செட்டெல்லாம் ஓப்பனாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, கோழியில் எப்படிப்பா வந்து அடையும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எங்கிட்ட இருந்த பழைய லீப்பரு, அதாவது பழைய எல்லாங்கிள், அந்த சைடு பழைய பைப்பு, அதுவும் பழைய பைப்பு, இதெல்லாத்தையும் எடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது பழைய லீப்பர் எல்லாமே வச்சுங்க. டோட்டலாக ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் செட் பண்ண பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், நம்ம பிளாட்ஃபாரத்துக்கு போடுற மெட்டீரியல், இது நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுற சீட்டுங்க, இதுவுமே எல்லாமே நம்மக்கிட்ட பழசு இருந்துச்சு நம்ம கம்பெனியில். ஸோ அதை யூஸ் பண்ணி இது ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டேன். இந்த இடத்துல சிம்பிளாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறக்கா அதை வச்சோம். இது ஒன்றும் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ ஆனால் ஒர்க்கு முடியறதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கக்கூடிய அந்த 10 கோழி நம்ம ஏரியாக்குள்ளே விட்டு வளர்த்து பழக்கினா மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், வேலையை ஆரம்பிக்கும் போதே இங்கே அரிசி தானியங்கள்லாம் போடும் போட ஆரம்பிக்கும் போது அப்படியே வருதான்னு பார்த்துட்ருக்குறோம். 1-2 தான் வருது, மீதியெல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் செயின் லிங்க் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்னென்னா, சிக்கன் மெஸ் வேணுங்க எனக்கு, 2x8 வேணும், 3x8 வேணும், பாம்பு வருது பக்கத்துலேருந்து, வயல் இருக்குது வயல்லேருந்து பாம்பு வருது, இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐட்டம் கேட்டுட்ருப்பாங்க. நான் சிக்கன் மெஸ்ன்னு சொல்லிட்டுருக்கேன். நிறைய வீடியோவில் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அவங்களாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் நல்ல முறையை கட்டி வளர்த்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகங்களாம் தீர்க்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெமோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம செயின் லிங்க் வலையில் கீழே ஒரே ஒரு லைன் முள்ளுக்கம்பி தான் நான் கட்டியிருக்கேங்க. இது நம்ம நார்மல் முள்ளுக்கம்பி தான், 14x14 கட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மெஸ் கட்டியிருக்கோம். இந்த சிக்கன் மெஸ் வந்து இந்த சைடு தகர சீட்டு நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, எங்கிட்ட பழைய தகர சீட்டு பார்த்தாவே தெரியும், ரஸ்ட் வந்துருக்கு பாருங்கள் தகரம் எல்லாமே. இதெல்லாம் நான் பழைய ஷெட்டு ஒன்று பிரித்தேன் நம்ம ஃபேக்ட்ரியில், அதுலேருந்து வந்தக்கூடிய தகர சீட்டை வச்சு பண்ணாங்க. இந்த சிக்கன் மெஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 20 கேஜ் திக்னஸ்ஸு, 1/2 இன்ச் ஹோல்ஸு, இதோட ஹைட் வந்து 2 ஃபீட் ஹைட்டு. இந்த சைடு விட வாங்க அந்த சைடு உங்களுக்கு காட்டுறேன். வெளியே புறத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு சிக்கன் மெஸ்ஸை எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்கோம், இது மாதிரி தான் நீங்கள் கட்டணும். இது நீங்கள் கட்டும் போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும், அதாவது பாம்பு கீரி இதெல்லாமே. இங்கே பாருங்கள், நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் இதோட முடிஞ்சிருச்சுங்க. பட் அதுலேருந்து கீழே நான் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா நீட்டி விட்ருக்கேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இது எப்படி இருந்தாலும் சிக்கன் மெஸ் வந்து இத்து போயிடும். பட் ஈவன் தோ வந்து சிக்கன் மெஸ் நீங்கள் செயின் லிங்க் கூட இதை அட்டாச் பண்ணி கட்டும்போது, நாட்டுக்கோழி குஞ்சுகள் 1 மாத குஞ்சு எல்லாமே நம்ம ஏன்னா இதுக்குள்ளே செட்டப் பண்ணி கொண்டு வரும்போது, 1 மாத குஞ்சுனாலும் சரி, இப்போ அடை வச்சு காத்து வெளியே வந்தனும் சரி, இதுக்குள்ளேயே மேயறக்காக தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்படிங்கும் போது இது மாதிரி செட்டப் கீழே தனித்து கட்டி பிளான் பண்ணி கட்டினா மட்டும்தான் இது கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த சிக்கன் மெஸ் நிறைய பேருக்கு போயிட்டு ப்ராப்பராக கட்ட தெரியாமல் விட்டுறாங்க. இதனால் நான் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கேன். பட் ஈவந்தோ பாருங்கள், சிக்கன் மெஸ்ஸு எந்த ஸ்ட்ரென்த்தில் நான் கட்டியிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஸ்ட்ராங்னஸில் நான் இது மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கேன்ட்டு. ஒரு சில இடத்துல இழுத்து மாதிரி வருதுங்க, எனக்கு சிக்கன் மெஸ் கட்ட முடியல அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்கே பாருங்கள், நான் சிக்கன் மெஸ்ஸை கட் பண்ணி விட்ருக்கேன். சிக்கன் மெஸ் கட் பண்ணி விட்றதுனா நம்ம மெஷ்ஷோட ஸ்டார்டிங் வீவிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். ஸோ டோட்டலாக பாருங்கள், ஃப்ரண்டேஜு சரி, நான் டோட்டல் 4 பக்கமே சிக்கன் மெஸ் எடுத்து கட்டிட்டேங்க. ஏன்னா நம்ம 60-50 போது 110, மொத்தமாக ஒரு 220 சிக்கன் மெஸ் 2.5 ரோல் பிடிச்சது சிக்கன் மெஸ்ஸு. ஸோ இது ஃபுல்லாகவே கட்டிட்டேன். இந்த சைடு என்ன பண்ண அப்படின்னா, இந்த சைடு பூரா சோளம் போட்டிருக்கோம். சோளம் போட்டிருக்கிறனால டோட்டலாக வந்து எனக்கு தண்ணி அதிகமாக பாயுது. ஸோ பூச்சி புழுவெல்லாம் அதிக பிரச்சனை வரும் அப்படின்னு பெரியவங்களோட கன்சர்னால என்ன பண்ணால், இருக்கிற பழைய தகரத்தை வச்சு இந்த சைடும்
ரோட்வேஸ் அந்த லாஸ்ட் பேக் ஹெண்ட் சைடுமுங்க அதுக்குள்ளேயும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது என்னப்பா கோழிக்குன்னு போட்டிருக்கு இவ்வளோ மாடு மேதுன்னு கேட்க வேண்டாம். ஆக்சுவலி ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மாடாக கண்ணுக்குட்டியை நம்ம இடத்துல கட்டிட்டு போனால் நல்லது அப்படிங்கிற அடுத்த சாங்கியம். ஸோ அந்த சாங்கியத்துக்கு சேர்த்தின்னு மாடு உள்ள மேய விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒர்க்கு ஒன்று கம்ப்ளீட் பண்ணாதனால ஒரு 10 டேஸ் ஆயிரும் இந்த ஒர்க்கு. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் டைம்லேருந்து வெளியே வந்துட்டு சண்டே மட்டும் தான் இந்த ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுது. மற்ற நாள் எல்லாமே நான் ஆஃபீஸ் ஒர்க் கரெக்டாக இருக்கிறனால டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடுத்த கட்டம் வந்து மீன் வலைங்க. இப்போ இது எனக்கு மேலே கம்பிக்கு மேலே என்னப்பா காய்கறி பந்தல் மாதிரிலாம் போட்டிருக்கேன்னு கேட்க வேண்டாம். இது ஆக்சுவலி வந்து பந்தல் டைப் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கம்பி நான் தூக்கி பிடிக்கிறேன், உங்களுக்கு தூக்கி பிடிக்கும் போதே தெரியும். நான் எல்லாமே வந்து டோட்டலாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் எல்லாமே ஸ்டே கம்பி பண்ணிட்டேங்க. ஸ்டே கம்பினா நம்ம நார்மல் 2 mm நம்ம மாருதி 200 2 mm ஒயரே எடுத்து டோட்டலாக வந்து நம்ம ஃபார்முக்கு மேலே நம்ம கோழி பண்ண ஃபார்ம் செட்டப்புக்கு கம்ப்ளீட்டாக பந்தல் மாதிரி போட்டிருக்கேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மீன் வலை. இந்த மீன் வலை நிறைய மாடல் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுத்துட்றேன். இதைத்தான் நம்ம அடுத்து மேலே போஸ்ட் பண்ண போகிறோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணும், டோட்டல் ஏரியா க்ளோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நம்ம மேலேருந்து கழுகு இதெல்லாமே வந்து உள்ளே வந்து நம்ம கோழி குஞ்சுகளை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷனுங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட் கிடச்சிது. எப்படின்னா, இது நான் வந்து 2 டேஸ் பிஃபோர் கட்டி விட்டுட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கோழி இந்த இடத்துல வந்து நிற்கும் போது யோசனை பண்ணுது, மேலே வந்து ட்ரை பண்ணுது. பட் இதை பார்த்தோன்னே அமைதியாக போயிடுது. பட் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி ஜம்ப் பண்ணி போகுது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இது கட்டிட்டோம்னாவே கண்டிப்பாக தெரியும் நமக்கு இதுக்குள்ளே தான் அப்படிங்கிறது தெரிய வந்துடுங்க. ஸோ இது வந்து டோட்டலாக இது கட்டும்போது, இந்த மீன் வலை கட்டும்போது மேலேருந்து கழுகு வந்து பிடிக்கிற பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணிடலாங்க. இது என்ன பட்ஜெட்டெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணுங்கள். இதோட பட்ஜெட்ரி வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கிறோம். அதாவது இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூட் பண்ணியிருக்கோம், என்ன செலவாயிருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய பாதி மெட்டீரியல் பழசு, பாதி மெட்டீரியல் புதுசு. அப்படிங்கும்போது இது புதுசாக அமைச்சா என்ன பட்ஜெட் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இந்த பஞ்செல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. நான் அண்ணன் மில்லுலேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். எதுக்கு இந்த பஞ்சு அப்படின்னா, இதுக்கு போட்டுட்டு மழை வெயிலில் விட்டுட்டோம் அப்படின்னா மக்கி போய் இதாயிரும், கோழி தீவனம் ஆயிருந்தாங்க. நிறைய இடத்துல ஓலையெல்லாம் வெட்டி உள்ளே மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வந்து தோண்டி தோண்டி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சினால எல்லாமே அங்கங்கே புல்லுகள் முளைச்சிருக்குது. ஸோ இந்த ஒர்க்கு கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு நம்ம கோழி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இது பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிற இதில் வந்து நீ எவ்வளோ கோழி விட போகிற அப்படின்னு கேட்டால், நான் வெறும் 150 கோழி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நான் ப்ராய்லர் பண்ணைக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி அப்படிங்கிற கணக்கு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி அப்படிங்கும் போது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட்டு 3 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே போதுமானதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் ஒரு 150 கோழியே வந்து நம்ம வீட்டுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஈவன் தோ வந்து 150 கோழி விடுறது என் டார்கெட்டு. ஸோ ஆல்ரெடி முட்டை வச்சு தலைமை அடைக்கு வச்சுருக்கேன். அடை வச்சு நம்ம இன்குபேட்டர்லாம் வாங்கலீங்க, டேரெக்டாக வந்து ஜஸ்ட்டு கோழியே அடை வச்சுருக்கோம். அதெல்லாம் குஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே வர்றதுக்கு ஓவர் வெயில் சீசன் இருக்கிறனால உள்ள எல்லாமே பல செடிகள் வச்சுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது உள்ளேனா கொஞ்சம் அவுட்டரில் வெளியே வச்சு அதோட நிழல் உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோங்க. உள்ளே 2-3 செடிகள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் செடி செட்டப் பண்ணிவிட்டு நம்ம கோழி குஞ்சுல உள்ளே விட்டுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷார்ட்லி ஒரு 2-3 மந்த்ஸ் கேப்புக்குள்ளே இதோட ஃபார்ம் முடிஞ்சு ஒரு கிராண்ட் இது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற இதில் வீடியோலாம் உங்களுக்கு சந்திக்கலாம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் தெரியாது, இந்த சேனல் எதுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு. ஃபென்சிங் ஃபீல்டில் நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு பொருளை போய் வாங்குகிறாங்க. ஏங்க, மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஏமாற்றப்படுறாங்க. இதெல்லாமே ஏமாற்றப்படுறதை தடுக்கணும் அப்படின்காகவே முழுக்க முழுக்க உழவனின் காவலன் ஸ்ரீ மாருதி வயர் நெட்டிங் அப்படிங்கிற சேனல் தொடங்கப்பட்டு இதில் ஃபென்சிங் பொருளை பற்றி A to Z எல்லா ப்ராடக்ட்டை பற்றி அதில் வந்து நாங்கள் போட்டுட்ருக்குறோம். இது ஓப்பன் மார்க்கெட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறனால எங்களுக்கு நிறையா இது ஆதரவு வந்துட்டுருக்கு, நிறைய எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. பட் அந்த எதிர்ப்புகளை தாண்டி நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் அடுத்த வீடியோவுக்கு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.